அருமை ஜெயா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். அதாவது சில பேருக்கு வந்து எதை சொன்னாலும் முடியாது முடியாது முடியாதுன்னு பிடிவாதமாக பேசுவாங்க. சில பேர் எதை சொன்னாலும் சரி சரி சரின்னு தலையாட்டிக்கிட்டே இருப்பாங்க. இந்த ரெண்டில் எது சரி? முடியாது முடியாதுன்னு பிடிவாதமாக இருக்கிறது சரியா, எல்லாம் சரி எல்லாம் சரின்னு சொல்கிறதுக்கெல்லாம் தலையாட்டுறது சரியான்னு கேட்டால் ரெண்டுமே தப்பு. எதுக்கு முடியுமோ அதுக்கு முடியும்னு சொல்லணும், எது முடியாதோ அதை முடியாதுன்னு சொல்லணும். சில பேர் அப்படி தான் வாச்சதுக்கெல்லாம் சரி சரி சரின்னு தலையாட்டுறதுனால பல வம்பில் மாட்டிக்குவாங்க. ஒரு டெய்லர் ஒரு கிராமத்தில், ஒரு சின்ன கிராமமும் இல்லாமல் நகரமும் இல்லாத ஊரில் அவர் ஒரு நல்ல டெய்லர். அவருக்கு பேர் குமார்னு பேர். அந்த குமார் வந்து மேலத்தெரு அப்படிங்கிற பகுதியில் பிரபலமான டெய்லர், அதனால் மேலத்தெரு குமார்னு அவருக்கு பேர். ஒருத்தர் வந்து சட்டை தைக்கிறதுக்காக கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்தார். நல்ல துணி, விலை உயர்ந்த துணி எடுத்துகிட்டு போய் அவர்கிட்ட கொடுத்து நல்லபடியாக அளவெடுத்து தைச்சு குடியானார். அவர் அளவெடுத்து தைச்சு ரெடி பண்ணிட்டார். இவர் வாங்க போனார் துணியை வாங்க மேலத்தெரு குமார்கிட்ட. அவர் என்ன பண்ணார், இந்தாங்கன்னு கொடுத்துட்டு போட்டு கூட பார்த்துக்குங்க அப்படின்னு அவர் வாயை விட்டார். சரின்னு அவர் அங்கேயே சட்டையை போட்டு பார்த்தார். என்னடா இது, ஒரு கை கையை விட நீளமாக இருக்குது. அவர் தைச்சது முழுக்கை சட்டை, இன்னொரு கை அப்படி மணிக்கட்டிக்கும் மேலே இருக்குது. இது என்னங்க, ஒரு கை நீளமாக இருக்குது, ஒரு கை குள்ளமாக இருக்குது, குட்டையாக இருக்குது அப்படின்னு கேட்டார். மேலே தெரு குமார் சொன்னார், இங்கே பாருங்கள், ரொம்ப விலை உயர்ந்த துணியை வாங்கிட்டு வந்திருக்கீங்க, நானும் கலை நுட்பத்தோடு அதை வெட்டி தைச்சிருக்கேன். இதனை ஏதாவது ஆல்ட்ரு பண்ணோம்னா அழகு கெட்டுப்போகும், வேணும்னா ஒன்று செய்யுங்க. இந்த நீளமாக இருக்கிற கையை அப்படியே விட்டுருங்க, அது தொங்கிக்கிட்டு இருக்கட்டும். இந்த குள்ளமாக இருக்குல்ல கை மேலே ஏறிச்சு பாருங்க சட்டையில், அந்த கையை மேலே இழுத்துக்குங்க, அப்போ முன்னாடி வந்துடும், ரெண்டும் சரியாக போகும். எங்கேயா நிறுத்தி பாருங்கன்னொடனே அவர் ஒரு கையை விட்டுட்டு இன்னொரு கையை அப்படி உள்ளே இழுத்து பார்த்தார்ல, இந்த பக்கமாக இருக்கிற அந்த சட்டையினுடைய பின்பக்கம் தூக்கிக்கிட்டு இருக்கு. யோ, இப்படி நின்னால் அந்த சட்டை பின்னாடி தூக்குதியா அப்படின்னு அவர் சொன்னார். அப்படியா, அப்படியே இருங்க, இந்த சட்டை தூக்கிறத சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணுங்கள், இந்த தோள்பட்டையை லேசாக அப்படி தூக்கிங்க, சரியாக இருக்கும் அப்படின்ட்டார். அப்போ ஒரு கையை இழுக்க, ஒரு தோள்பட்டையை அப்படி தூக்க, இப்போ கரெக்டாக இருக்குது பாருங்கள். இதே மாதிரி போட்டுக்கிட்டு கொஞ்சம் தூரம் நடந்து போகிறங்க, யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா வந்து சொல்லுங்கள் அப்படின்னு அனுப்பிச்சு விட்டார். அவரும் சந்தோஷமாக அந்த சட்டையை போட்டுக்கிட்டு, புதுசாக தைச்ச சட்டை போட்டுக்கிட்டு, ஒரு கையை இழுத்துக்கிட்டு ஒரு தோள்பட்டையும் தூக்கிக்கிட்டு அவர் நடந்து போகிறார். ஒருத்தன் வேகமாக வந்தான், இவன் தோள்பட்டையை தட்டினான். யோ, இந்த சட்டை யார் மேலத்தெரு குமார் தைச்சதா அப்படின்னு கேட்டான். ஆமாங்க, எப்படிங்க கண்டுபிடிச்சிங்கன்னு, உன்னைய மாதிரி கோணல் மாணலாக பிறந்தவங்களுக்கெல்லாம் இவர் தான் சரியான டெய்லரு, கரெக்டாக அளவெடுத்து உனக்கேற்ற மாதிரியே தைச்சிருக்கான் பாரு, ஒரு பக்கம் இழுத்து ஒரு பக்கம் இழுத்து, எவ்வளோ பிரமாதமாக அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். பாருங்கள், இவரை கோணல் மாணலாக ஆக்குனவர் அவர் தான். ஆனால் நல்ல பேர் யார் வாங்கியிருக்காரு, அவரே வாங்கியிருக்கார். வாழ்க்கையில் எதையுமே வந்து ஏற்றுக்காதீங்க, எதுலேயும் நல்லது இருக்கா கெட்டது இருக்கான்னு யோசித்து பார்த்து முடிவுக்கு வாங்க. அவன் சொல்கிறதுக்கெல்லாம் இவன் தலையாட்டினதுனால கெட்ட பேர் இவருக்கு தான் வந்துச்சு. இவரையே கோணல் மாணல் ஆசாமியாக அவர் மாற்றி விட்டார். முடியும்னா முடியும்னு சொல்லுவோம், முடியாதுன்னா முடியாதுன்னு சொல்லுவோம், எல்லாத்துக்கும் தலையாட்டினா மேலத்தெரு குமார் கதையாக மாறிப்போகும். அடுத்த ஒரு நிகழ்வில் சந்திப்போம். இன்றைய நாள் இனிய நாளாக அமைவதற்கு வாழ்த்துக்கள், வணக்கம்.